எல்எஸ்டி ஃபேமிலியில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து உண்மையான கிரிவலம், அதாவது திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் இருக்கும் அனைத்து கோயில்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து சிம்பிளாக மட்டும் பார்த்துட்டு வந்துட மாட்டாங்க, இதில் வந்து முக்கியமான ஒன்று இருக்குது. கார்த்திகை தீபம், அது அக்னி ஸ்தலமான திரு அண்ணாமலையாரின் கார்த்திகை தீப உற்சவத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, யாரெல்லாம் வந்துட்டு நேரடியாக போய் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நீங்களே அந்த கோயிலுக்கு போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருப்பேன். எல்லோரும் பாருங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஊர் பேரை மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மூணாவதாக வந்துட்டு இந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள், தகவல்கள் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். திருவண்ணாமலையில் வேண்டி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தா இந்த கரும்பில் வந்து தொட்டில் கட்டி அந்த குழந்தைய போட்டு சுமந்து கொண்டு போவாங்க. அதுதாங்க இந்த வேண்டுதலோட ஐதீகம்.
இந்த கூட்டத்துலேயும் பெத்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அப்பா மட்டும்தாங்க தோல் மேலே சுமந்துட்டு நடக்கிற பழக்கம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது இன்றைக்கி நேற்றுக்கு உருவானது கிடையாது. என்றைக்கிலிருந்தோ தான் பெத்த பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோல் மேலே சுமந்துக்கிட்டு நடக்கிறது பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்தது. அதேமாரி நிறையா காட்சிகள் இங்கே பார்க்க முடிச்சுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாவது இப்படி சுமந்து நடந்திருக்கீங்களா, இல்லை உங்களை யாராவது இந்தமாரி சுமந்து நடந்திருக்காங்களா? அந்தமாரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.
இதுதான் உண்மையான கிரிவலம். நான் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் நடந்திருக்கேன் அந்த கிரிவலத்தில். 13 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் வந்துட்டு நடக்கும் போது ஒரு அசதியும் தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் வந்து நேரடியாக இந்த கிரிவலத்தில் காண முடியலையோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தாவே போதும், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கும் உண்டு. எல்லாம் உள்ள அந்த இறைவனிடம் உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட் மட்டும் போட்டுக்கோங்க. மேலும் இந்தமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் ரெஃபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.